எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சனி பகவான் தான். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கும். கூடவே புரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கி இருக்குது. கும்பராசின்னு சொல்கிறது கால புருஷனோட அங்காமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சரராசி. கும்பராசி வாயு தத்துவத்தை உள்ளடக்கின ஒரு ஆண் ராசி. அதே மாதிரி கும்பராசி ஒரு குடம் மாதிரியான அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய, குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்களும். உள்ளே இருந்து பார்க்க போதுதான் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தெரியுங்கிற மாதிரி இவங்களுடைய குணங்களும் உள்ளிருந்து பார்க்குற மாதிரி தான் தெரியும். இவங்களுடைய குணங்களை மற்றவங்க தெரியாதபடி மறைச்சு வச்சுருக்கக்கூடியவங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் இவங்ககிட்ட பேசினா மட்டும்தான் மனசில் என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பாங்க. உறவு அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒருவித புன்சிரிப்போடு தான் எப்பயுமே சலனமாகவும் பேசக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சுடுன்னு நினச்சிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்லையும் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க. தன்னால இயன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது. உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்யறது, தொழில விருத்தி செய்யறது, பணவரவு உண்டாக்க செய்யறது, செவ்வாய் தோஷம், மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இறக்க குணமும் கூடவே சாணிக்கத்தனமும் இருக்கும். இப்படிப்பட்ட குணங்களை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இந்த வாரங்களில் அமர்ந்திருக்கிறார். காசிக்கு போகிறேன், ஆளை விடுடா சாமி, இனி என்னையாவது வாழ விடுங்கிற மனநிலைமையில் தான் இருப்பீங்க. குடும்பத்தில் உறவினர்களால் குழப்பம் உண்டாகிருக்கும். கவனமாக நடந்துக்க பாருங்கள் இனிமேலும். அதே மாதிரி சந்திரன் நன்மையும் தீமையும் கலந்து தான் கொடுக்கிருக்கிறாரு. வியாபாரம் சீராக நடக்கும். நடபாதி வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவு லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறதால நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் வாங்குவீங்க. அது காராக இருந்தாலும் சரி, வீட்டை புதுப்பிக்கிற வகையில் அதிக செலவும் கூட ஏற்படுங்கிறதால வீட்டு மனம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கூடவே ஏற்படும். புதன் 2ஆம் வீட்டில் சந்திருக்கிறாங்க. இதனால புத்திசாலித்தனமா எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதால தொழில் ரொம்ப வேகமாக முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கையும் கூடவே இருக்கும். பழைய பாகைகளை உடனுக்குடன் வசூலாகக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். சுக்கிரன் 1ஆம் இடத்துல பார்வையிடுறதால அறிமுகமில்லாத பெண்களோட அதிக நெருக்கம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க ஆண்களோடையும் அதிகமாக நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி ஆடம்பர செலவு செஞ்சு கடன் தொழில மாட்டிக்கொள்ளாதீங்க. சனி ராசிலேயே இருக்கிறதால வாகனங்களை நிறுத்துறப்ப பூட்டி விட்டு போக பாருங்க. கண்ட இடத்துலயும் சாப்பிடாதீங்க. வயிற்று கோளாறு உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க. கோடை காலங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உடம்ப நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. ராகு 2ஆம் வீட்டில் கூடவே இருக்கிறதால பொருள் வரவு அதிகரிக்கதான் வைப்பாரு. கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதால சண்டை சச்சரவுகளால கொஞ்சம் மனநிம்மதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானமா இருக்கிறதும் கூடவே நல்லதா சொல்லப்படுது. பொருளாதார நிலையின்னு பார்க்குறப்ப கும்பராசி அன்பர்களுக்கு திருப்தி தரகமாக தான் இருக்கும். செலவு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த காரணத்தையும் முன்ன யோசித்து செயல்பட பாருங்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பேச்சிலையும் சரி நீங்கள் யோசித்து செயல்பட தான் நல்லது. ஒருவருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக பாருங்கள். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்கள்
பணியாளர்களோட நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதா நல்லது. எதுலையுமே பதற்றம் அடையாம இருக்க பாருங்க. சிலருக்கு விரும்பத்தகாத உணர்வு ஏற்படலாங்கிறதால எதிரையும் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. வியாபாரம் பாக்குறப்ப வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையதா இருக்குது. சக வியாபாரிகளோட சுமூகமான போக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான். பங்குதாரர்களும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. ஆனா கடன் வாங்கி முதலீடு செய்யறது மட்டும் தவிர்த்துடுங்க. குடும்பத்தை நிர்வாகிக்க கொண்டிருக்கிற பெண்களா இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான வாரமா தான் இருக்குது. உறவினர்களோட வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி பழனி ஆண்டவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதி வாரத்துல புண்ணிய பலன்கள் மிகுந்த வாரமாக தான் பார்க்கப்படுது. தனஸ்தானத்துல 4-9 இடங்கள்ல சுக்கரன் உச்சம் பெறுறதால தாய் தந்தை முன்னோர்களோட அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாக்கு சாதுரியத்தால வியாபாரத்தை பெருசாக்குவீங்க. நடக்குமான்னு நினைச்ச காரியம் கூட தன்மைக்கோட போராடினீங்கன்னா அதை நடத்தி காட்டுவீங்க. 4-9 சுக்கரன் 7-அதிபதி சூரியனோட தனஸ்தானத்துல சேர்க்கை பெறதால சில நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையோட கூட்டு சேர்ந்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இடங்களில் இருந்து பிள்ளைகளோட திருமணத்துக்கு தேவையான பணமும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிலம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இப்போதுக்கு நல்ல முன்னேற்றம் தான் தரும். மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தள்ளி போன திருமண காரியங்கள் கூட கைகூடி வரக்கூடிய நேரம். ஆரோக்கியமும் சீராக இருக்கும். தந்தையோட வாரிசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலங்கள்ல சந்தேக உணர்வுகளை குறைச்சுக்க பாருங்க. சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். சந்திராஷ்டம நாள்ல கற்பக விநாயகர் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும். மேலும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் தீர ஆலோசித்து முடிவுக்கு வரதா நல்லது. பலராலும் செய்ய முடியாத காரியத்தை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் யோசித்து செயல்படுறது நல்லது. பணவரத்து திருப்தி தரத்த வகையில் தான் இருக்குது. வழக்குகளில் சாதகமான போக்கு தான் காணப்படுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். வாடிக்கையாளர்களோட சாமர்த்தியமாக பேசுறது மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். அடுத்தவங்க சொல்கிற ஆலோசனைகளை ஏற்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க செய்யறதா நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலா உழைக்க வேண்டிய காலகட்டம். வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையும் கிடைக்கலாம். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபர்களோட அறிமுகத்தால நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கணவன் மனைவி கிடையே சுமூகமான நிலை தான் இருக்குது. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியமும் லாபகரமா நடந்து முடியும். செயல்திறன் கூடும். மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை மனநிறைவோடு படிக்க பாருங்க. கூடுதல் மதிப்பெண் பெற நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியிலும் பயிற்சியிலும் தான் இருக்குது. கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு உற்சாகமோட செயல்பட்டீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவீங்க. அதே மாதிரி பணவரவு உங்களுக்கு தாராளமாகவும் கிடைக்கும். தேவையான பட வாய்ப்புகளும் வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது. குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க. அதே மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க போகுது. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி உங்களுக்கு விலகும். பணியாட்கள் மூலமாகவும் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எந்திரங்களை இயக்குறவங்களா இருக்கிறவங்க கவனமாக இருந்துட்டு வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கூடவே ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோட செயல்படக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனவருத்தம் படிப்படியாக நீங்கும். போராட்டாதி 1-2-3 பாதங்களை உடையவங்களுக்கு குழந்தைங்க உங்களோட சொல்பட்டி நடக்கிறது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி சாமர்த்தியமான பேசுறது மூலமா எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க மாரியம்மன் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் நீங்கும். காரிய வெற்றியும் உண்டாகும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு சூரியனோடையும் சனியோட கூட்டணியும் இணைந்து செயல்படுறதால 12 வீட்டில் செவ்வாய் சூரியன் பயணமும் கூடவே இருக்கிறதால சுபவரிய செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இந்த மாதங்களில் அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையும். வேலையில் இருக்கிறவங்க கவனமோடு செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லதாகவும் கூடவே சொல்லப்படுது.
அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தோன்றினாலும் உடனே சரியாகிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. நிதானத்தை ஒவ்வொரு விஷயங்களும் கடைபிடிக்கிறது மூலமா உங்களுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியடை செய்ய முடியும். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.